முயன்றால் முடியாதுலே முயற்சியா விட்டால் உனக்கு இல்லை வணக்க முயற்சி நீங்கள் எக்ஸாம் தமிச்சால் அன்றைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போனால் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தா அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும்ல அங்கே வந்து நம்ம டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா ஒரு தமிழ்நாடு பேஸில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹையர் செகண்டரிக்கு டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிள் வேணும் பிஎட் வந்து கன்ஃபார்மாக படிச்சிருக்கணுமா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒர்க் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கேட்பாங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா என்னென்ன மாதிரியான எக்ஸாம்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் அது மட்டும் இல்லாமல் சாலரி ஒர்க்கு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு எடுத்துட்டாலே ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல சாலரி வந்து கொடுப்பாங்க ப்ரைவேட்லாம் வந்து நீங்கள் ஒரு டீச்சராக போனீங்க அப்படின்னா சாலரி லெவல் ரொம்ப லோவாக தான் இருக்கு தமிழ்நாடு பேஸ்ட் ஒரு ஸ்கூல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுவே கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு போகிறப்ப உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சாலரி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் அலவன்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஒர்க் லைஃப் வந்து பேலன்ஸ் வந்து பண்ண முடியும் மோஸ்ட்லி வந்து பார்த்தா டீச்சிங் பேங்கிங் இந்த மாதிரியான ஜாப்கெலாம் நீங்கள் போகிறப்ப ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி டீச்சிங் ரெலவெண்ட்டான ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதுவும் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா கண்டிப்பாக வந்து ஒரு சேலரி பேஸாகவும் ஒரு நல்ல சேலரி வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன டீச்சர் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க அதாவது தமிழ் இங்கிலீஷ் இருக்கு உங்களுக்கு பாட்னி ஜாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி காமர்ஸ் எக்னாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க

டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி குரூப் எடுத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து வந்து பார்த்தா நம்ம யூஜி பிஜி இல்லைன்னா பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஸ்கூல் லெவலில் வந்து டீச்சர் வந்து நம்ம ஆக முடியும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா நீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில வந்து காமர்ஸ் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான ஒரு குரூப் வந்து எடுத்துட்றீங்க பட் நீங்கள் சயின்ஸ்டீ டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து முடியாது ஸோ அதனால நீங்கள் டென்த்து கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் குரூப் சூஸ் பண்ணும்போதே நீங்கள் என்ன டீச்சர் ஆகப் போகிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்து இங்கே குரூப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா யூஜி ஜாயின் பண்ணுறதும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த டீச்சர் ஆகணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அந்த மாதிரியான யூஜி கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணலாம் இல்லை ஹெமிஸ்ட்ரி டீச்சர் ஆகணும் அப்படின்னு விரும்பி பாட்டிங்க அப்படின்னா பிஎஸ்சி ஹெமிஸ்ட்ரி வந்து சூஸ் பண்ணலாம் இல்லை பாட்னி ஜாலஜி இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ்கெலாம் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிஏ தமிழ் இருக்குது பிஏ இங்கிலீஷ் இருக்கு உங்களுக்கு அப்படி இல்லைனா இதில் லிட்ரேச்சர் கோர்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரியான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹிஸ்ட்ரி ரெலமெண்ட்டாக டீச்சர் ஆகணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த டீச்சர் ஆகணும் அந்த மாதிரி விரும்புகிறீங்களோ அதுக்கு வந்து ரெலவெண்ட்டான சூஸ் பண்ணி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது எயித்து ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் டிஇடி எக்ஸாம் வந்து எழுதலாம் அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்க இது வந்து தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் தனித்தனியாக இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க இதுவே வந்து ஸ்டேட் லெவலில் ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூலாக இருக்கலாம் இந்த மாதிரியான ஸ்கூல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டால் சீட்டெட் எக்ஸாம் வந்து எழுதலாம் சீட்டெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிமாங்க இது வந்து பார்த்தா நேஷனல் லெவலில் ஒரு ஸ்கூலில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரினா சீடெட் எக்ஸாம் வந்து மஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு பட் தமிழ்நாடு பேஸ் அப்படி நீங்கள் முடிவு பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எய்த் வரை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டிங்கன்னா டிஏடி எக்ஸாம் கிளியர் பண்ணாவே உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சர் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதுவும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எடுத்தவொடனே டிஇடி கிளியர் பண்ண போஸ்டிங் போட்டுவாங்களா அப்படின்னு கேட்டால் வந்து சொல்ல முடியாது உங்களுக்கு வெயிட்டிங் பேஸில் உங்களுக்கு எப்போ வந்து போஸ்டிங் போடுறாங்களோ அந்த டைமில் தான் வந்து வந்து போடுவாங்க உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்தா பிஎட் வந்து கம்பல்சரி அதாவது டிஇடி எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூஜி ஏதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ளஸ் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் டிஇடி எக்ஸாம் வந்து எழுத முடியும் சப்போஸ் நீங்கள் இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தா கூட அந்த மாதிரியான எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் இதில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பேப்பர் ஒன் வந்து பார்த்தோம்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எழுதணும் இதுக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் வந்து எலிஜிபிள் இதுவே எய்த் வரை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் டீச்சர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா பேப்பர் டூ வந்து எழுதணும் இது வந்து யூஜி ப்ளஸ் பிஎட் வந்து கம்பல்சரியாக வந்து கேட்பாங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தா எய்த் ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்தா இப்போ வந்து டிஇடி வந்து மஸ்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஈவன் பிரைவேட் ஸ்கூலில் வந்து கூட வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டிஇடி எக்ஸாம்ல நீங்கள் குவாலிஃபை ஆயிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஜாப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டிஇடி எக்ஸாம் பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் எலிஜிபிள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி எழுதற மாதிரி இருக்கும் டிஇடி எக்ஸாம்லாம் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ ஹையர் செகண்டரிக்கு நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு யூஜி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபீல்ல அதுவும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ல டீச்சர் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த மாதிரியான யூஜி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிஜி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க பிஜி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தா அந்த கிராஸ் மேஜராக இல்லாமல் நீங்கள் என்ன யூஜி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலவெண்ட்டான ஃபீல்டில் நீங்கள் பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிங்க பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி மேக்ஸ் முடிங்க இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் எந்த ஃபீல்டில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலவெண்ட்டான ஃபீல்டில் பிஜி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக பிஎட் பண்ணி தான் மட்டுந்தான் வந்து உங்களுக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்து டீச்சர் வந்து ஆக முடியும் ஸோ அதுக்கப்புறம் டூ இயர்ஸ்க்கான பிஎட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட பிஎட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜி வந்து பண்ணலாம் இல்லை பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட வந்து பிஎட் பண்ணலாம் நீங்கள் இந்த கோர்ஸாக முன்னாடி முடிச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரூல்மே இல்லை ஸோ நீங்கள் வந்து பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட பிஎட் பண்ணலாம் இல்லை பிஎட் கம்ப்ளீட் பண்ணி கூட பிஜி பண்ணலாம் இது வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து எம்ஃபில் படிக்கணுமா அப்படிங்கிற கண்டிப்பாக எம்ஃபில் தேவையில்லை அவங்க கேட்குற எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா பிஜி ப்ளஸ் பிஎட் கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரியான டீச்சர் ஜாப்க்குலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஜாப்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா

அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது டீச்சர் ரெக்யூட்மெண்ட் போர்டு தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே தனித்தனியான ரெக்யூட்மெண்ட் போர்டு வந்து இருப்பாங்க உங்களுக்கு தமிழ்நாடு பொறுத்தபடி தமிழ்நாடு டீச்சர் ரெக்யூட்மெண்ட் போர்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதுல வந்து நீங்கள் ஹையர் செகண்டரிக்கு டீச்சர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நீங்க வந்து ஒரு யூஜி கோர்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் பிஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ளஸ் பிஎட் கம்ப்ளீட் அப்புறம் நீங்க என்ன மாதிரி எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பிஜி அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாம் டிஆர்பி கீழ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பிஜி அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் லெவலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து டீச்சர் ஆகலாம் இல்ல இந்த பிடி ஸ்டாஃப் ஆகலாம் நீங்கள் அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ஆகலாம் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த பிஜி அசிஸ்டண்ட்டு கீழே தான் வரும் உங்களுக்கு வேக்கன்சி எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டேரக்டர் கிரேட் ஒன் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஒவ்வொரு வருஷமே இந்த எக்ஸாம் வரும் பட் இப்போ ரீசென்ட் இயர்ஸில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு வருஷம் கொடுவா மூணு வருஷம் ஒரு தடவை அந்த மாதிரி இந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து வேகன்சி எவ்வளோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க இப்போ தமிழில் வந்து இவ்வளோ இங்கிலீஷில் இவ்வளோ பாட்டனியில் எவ்வளோ ஜுவாலஜியில் எவ்வளோ அந்த மாதிரி வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிவாங்க நீங்கள் எந்த சப்ஜெக்ட் க்ளியர் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா மேக்ஸ் முடிச்சிருக்கீங்க எம்எஸ்சி மேக்ஸ் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதே வந்து பார்த்தா எம்ஏ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி டீச்சருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டீச்சருக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெய்னிங் ப்ளஸ் போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ இதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தமிழுக்கு அப்ளை பண்ணலாம் இங்கிலீஷ்க்கு அப்ளை பண்ணலாம் மேக்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் ஃபிசிக்ஸ் இருக்குது ஹெமிஸ்ட்ரி இருக்குது இருக்குது ஜுவாலஜி இருக்குது எக்கனாமிக்ஸ் இருக்குது காமர்ஸ் இருக்குது ஹிஸ்ட்ரி இருக்குது அப்புறம் ஜோக்ரஃபிஃபிஃபிஃபி இருக்குது பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கவங்களுக்கு ஹோம் சயின்ஸ் இருக்குது இண்டியன் கல்ச்சர் இருக்கவங்களுக்கு பயோஹெமிஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு ஃபிசிக்கல் கிரேட் ஒன் அப்படிங்கிற பேப்பர் இருக்குது நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் அப்படிங்கிற பேப்பர் இருக்கு இதெல்லாம் கம்ப்யூட்டர் ரெலவன்டான கொஸ்டின் வந்து கேட்பாங்க இது ஒரு கொஸ்டின் பெட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்க சப்ஜெக்ட்டுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அதாவது நீங்கள் பிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்போனா பிசிக்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஹெமிஸ்டி முடிச்சிருக்கீங்க அப்புறம் ஹெமிஸ்டிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இதுவே எக்னாமிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்போ எக்கனாமிக்ஸ் ரெலவெண்ட்டா யூஜிபிஜியில் எக்னானிமிக்ஸ் செலவென்ட்டை நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த டாப்பிக்கல வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதனால் கொஞ்சம் ஹார்டுவர் போட்டீங்க அப்படியே இந்த மாதிரியான எக்ஸாம்னால் ஈஸியாக க்ளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களோட ஸ்டாப் ஸ்டார்டிங் சேலரி ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அலுவன்ஸும் நிறைய கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஒர்க்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா டீச்சிங் அலவட்டாக தான் இருக்கும் அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு நீங்கள் என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்களோ அதாவது ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் டீச்சர் ஆகவிங்க இதுவே ஹெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹெமிஸ்ட்ரி டீச்சர் ஆகிங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா நீங்கள் டீச்சிங் வந்து எடுப்பீங்க எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மொத்தம் நூற்றி ஐம்பது கொஸ்டின் கேட்குறாங்க ஆன்லைன் பேஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இதில் வந்து பார்த்தா நூற்றி பத்து கொஸ்டினுக்கு உங்கள் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணி தான் ஃபிசிக்ஸுக்கு ஹெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி நீங்கள் எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிங்களோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க நூற்றி பத்து மார்க் வந்து உங்கள் சப்ஜெக்ட் ரெலவென்ட்டாக வருது அதுக்கப்புறம் பார்த்தா முப்பது மார்க் வந்து பார்த்தா சோசியாலஜி அண்ட் சைக்காலஜி ரெலவெண்ட்டான கொஸ்டின் வருது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு பத்து மார்க் வந்து பார்த்தா ஜென்ரல் நாலேஜ் ரெலவென்ட்டான கொஸ்டின் வருது ஸோ டோட்டலாக நூற்றி ஐம்பது கொஸ்டின் கொஸ்டின் கேட்குறவங்களுக்கு ஆன்லைன் பேஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது இப்போதைக்கு இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க மேபி ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு பட் டாபிக் வைஸாக வந்து பார்த்தா நீங்கள் எந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அது ரிலவெண்டான கொஸ்டின் நிறைய வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்க்கு நூற்றி பத்து மார்க் கேட்குறாங்க அதுக்கப்புறம் காமனான டாபிக் ஒரு நாற்பது மார்க் கேட்குறாங்க மொத்தம் வந்து பார்த்தா நூற்றி ஐம்பது மார்க் கேட்குறாங்க உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தா ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் வாங்குறீங்களோ அது பேஸில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ப்ளஸ் போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தா ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க ஸோ நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல முக்கியமா கவர்மெண்ட்ல ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நீங்க அப்ளை பண்ண வேண்டிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தா டிஆர்பியில் கண்டக்ட் பண்ண பிஜி அசிஸ்டன்ட் அப்படிங்கிற எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் எக்ஸாம் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தாலும் நிறைய பேர் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க வேக்கன்சி லெவல் லோவாக தான் இருக்கும் பட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணது அதிக லெவலில் இருப்பாங்க பட் உங்கள் சப்ஜெக்ட் ரெலவெண்ட்டாக கொஸ்டின் வரனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணலாம் ஸ்டார்டிங் சரி ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்பு காட்டுக்கு உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு என்ன எலிஜிபிள் என்ன மாதிரியான எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்